வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் சஜன்யா. உக்ரைனில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாக வேண்டிய உணவு தானிய பொருட்கள் கருங்கடல் ஊடாக பாதுகாப்பாக வெளியேற்றுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உக்ரைன், ரஷ்யா, துருக்கி மற்றும் ஐநா ஆகிய தரப்புகள் இடையே நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைந்து அது தொடர்பான ஒப்பந்தம் இன்று வெள்ளிக்கிழமை July 22 கையொப்பமிடப்படும் என்று துருக்கி ஜனாதிபதியின் அலுவலகம் அறிவித்துள்ளது. உக்ரைனும் ரஷ்யாவும் உலக அளவில் கோதுமை ஏற்றுமதி செய்ய முக்கியமான நாடுகள். உக்ரைனில் ரஷ்யா யுத்தத்தை தொடங்கிய பின் உக்ரைனில் இருந்து கருங்கடல் ஊடாக உணவு தானிய ஏற்றுமதிகள் எதுவும் வெளியே செல்லவில்லை. அதேபோல் ரஷ்யா உணவு தானிய ஏற்றுமதியிலும் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பலவிதமான தடைகள் காரணமாக முன்பு செய்யப்பட்ட அளவு ஏற்றுமதி ரஷ்யாவின் உக்ரைனின் யுத்தத்திற்கு பிறகு செய்யப்படவில்லை. இருதரப்பு ஏற்றுமதியிலும் இடையூறு ஏற்பட்டதால் உலகின் சில பகுதிகளில் உணவுப் பொருட்கள் விலையேற்றமும் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் ஏற்றுமதிகள் சீர் செய்யப்படாவிட்டால் ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகளில் கோதுமை, சூரியகாந்தி எண்ணெய், சோளம் உட்பட பல உணவு தானிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டிருந்தது. இப்படியான சூழ்நிலையில் தான் ஐநாவின் மேற்படி ஏற்பாட்டின்படி துருக்கியின் அனுசரணையுடன் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்து அது தொடர்பான ஒப்பந்தம் தான் இன்று கையொப்பமிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி ஜனாதிபதியின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் இன்று பிற்பகல் 1:30 GMT நேரத்தில் துருக்கியில் உள்ள டொல்மாச்சி அரண்மனையில் ஐநா பொதுச் செயலாளர் துருக்கி, உக்ரைன், ரஷ்யா ஆகிய நான்கு தரப்பும் அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரஷ்யாவிடமிருந்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதுபோல உக்ரைன் கூட இதை உறுதி செய்யவில்லை. இங்குள்ள மற்றொரு விஷயம், இந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன நிபந்தனைகள் உள்ளன? ஒப்பந்தத்தின்படி உக்ரைன் துறைமுகத்திலிருந்து கருங்கடல் ஊடாக எப்படி ஏற்றுமதி நடைபெறப் போகிறது என்ற தகவலும் வெளியாகவில்லை. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக கடந்த வாரம் துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சர் குலுசி ஆகர் தெரிவித்த போது உணவு தானிய பொருட்களை ஏற்றிச் செல்ல செல்லும் கப்பல்களும் உணவு தானிய பொருட்களுடன் திரும்பிச் செல்லும் கப்பல்களும் கருங்கடலில் வைத்து அனைத்து தரப்பாலும் சோதனையிடப்படும். அந்த கப்பல்களில் ஆயுதங்கள் உள்ளனவா என்று பரிசோதித்து பார்க்க ரஷ்யா விரும்புகின்றது. அத்துடன் இந்த ஏற்றுமதி தொடர்பான இணைப்பு அலுவலகங்களை துருக்கி உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் ஐநா தலைமையகத்திலும் அமைக்கும் என கூறியிருந்தார். அதற்கு முன் இம்மாதம் 13 நடந்த பேச்சுவார்த்தையின் பின் துருக்கி ராஜதந்திரிகள் கூறியதாக சில தகவல்கள் வெளியாகியிருந்தன. அவற்றின்படி கடற்கண்ணி வெடிகள் விதைக்கப்பட்டுள்ள கடற்பகுதிகளில் கடற்கண்ணி வெடிகளில் சிக்காமல் வர்த்தக கப்பல்களை கடலில் வழிகாட்டி செல்ல வேண்டியது உக்ரைன் கடற்படை என கூறப்பட்டது. என்று கையொப்பமிடப்படுவதாக கூறப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் இந்த நடைமுறைதான் உள்ளதா அல்லது புதிய நடைமுறை உள்ளதா என்ற விவரம் இதுவரையும் வெளியாகவில்லை. இங்குள்ள மற்றொரு முக்கியமான விஷயம், உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் காரணமாக உக்ரைனின் உணவு தானிய பொருட்கள் ஏற்றுமதிதான் பாதிக்கப்பட்டது என்றில்லை, ரஷ்யாவின் ஏற்றுமதிகளுக்கும் பாதிப்பு உள்ளது. அதற்கு காரணம், ரஷ்யா கப்பல்களுக்கு காப்புறுதி செய்வதற்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த மேலை நாட்டு காப்புறுதி நிறுவனங்களின் காப்புறுதி இல்லாத கப்பல்களுக்கு பல நாடுகளின் துறைமுகங்களுக்கு செல்ல அனுமதி கிடையாது. இதனால் உணவு தானிய பொருட்களுடன் செல்லும் ரஷ்யா கப்பல்களின் கடல் நடமாட்டங்களும் பெரிய அளவில் குறைந்துவிட்டன. அது தவிர ரஷ்யாவின் இந்த ஏற்றுமதி வர்த்தகத்திற்கு கிடைக்கும் பணத்தை ரஷ்யாவுக்கு அனுப்புவது தொடர்பான வங்கி நடைமுறைகளிலும் பலவிதமான தடைகள் மேலை நாடுகளால் போடப்பட்டன. அதாவது உலகின் சில பகுதிகளில் இப்போது ஏற்பட்டுள்ள உணவு விலையேற்றம் மற்றும் தட்டுப்பாட்டுக்கு உக்ரைன் ஏற்றுமதி போகாதது மட்டும் காரணமல்ல, ரஷ்யா ஏற்றுமதி போகாததும் காரணம்தான். கடந்த வாரம் துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தைகள் முடிந்து மறுதினம் அமெரிக்கா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அந்த அறிவிப்பின் ரஷ்யா மீது நாம் விதித்த தடைகளில் ரஷ்யாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் உணவுப் பொருட்கள் தொடர்பான தடை எதுவும் கிடையாது. அதுபோல ரஷ்யாவிலிருந்து உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் மற்றும் மருந்தக உபகரணங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு காப்புறுதி வழங்குவதிலும் எந்த தடையும் கிடையாது என அறிவித்தது. அதே நேரத்தில் ரஷ்யா ஏற்றுமதிகளை பாதிப்பது அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட தடைகள் அல்ல. காரணம், ரஷ்யாவிலிருந்து கிழக்கே செல்லும் கப்பல்கள் எதுவுமே அமெரிக்க நிறுவனங்களிடம் காப்புறுதி பெற்றதில்லை, அவை எல்லாமே ஐரோப்பிய நிறுவனங்களிடம் தான் காப்புறுதி பெற்றன. அமெரிக்கா கொடுத்த விளக்கம் போல ஒரு விளக்கத்தை ஐரோப்பிய ஒன்றியம் இதுவரை கொடுக்கவில்லை. அவர்கள் விதித்த தடை இன்னமும் தெளிவாக விளக்கப்படவில்லை. இதனால் துருக்கி கூறுவது போல ஒரு ஒப்பந்தம் இன்று கையொப்பம் இடப்படும் என்று கூறுவதை 100% உறுதியாக நம்ப முடியாது. இறுதி நேரத்தில் ஏதாவது இழுபறி ஏற்படவும் வாய்ப்புள்ளது. எதற்கும் என்று மதியம் 1:30 GMT நேரத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாம்.